பெப்பர் சிக்கன், செட்டிநாடு, லிவரு, எறா, கடமா, சொரா புட்டு, சிக்கன் சுக்கா, நண்டு வறுவல், நெத்திலி, மீன் எல்லாமே 50 ரூபா. எல்லா வகையும் வச்சிருக்காங்க. செட்டிநாடு சமையல் மாதிரி இருக்கு. 50 ரூபாய்க்கு நல்லா ஒருத்தர் வயிறு நிறைய சாப்பிடலாம். கடம்பா இருக்குது, நல்லா இருந்தது. அதனால நான் குரம்பட்ல இருந்து இன்னைக்கு இங்க சாப்பிட்டு போனோம்னு வந்தேன். செய்யறதுக்கு என் பசங்க தான் செய்யறாங்க எல்லாம் கூட. எங்களுக்கு நிறைய லாபம்னா நாங்க செய்யற வேலைக்கு கூலி கிடைச்சா போதும். அந்த சுட சுட மீனை சாப்பிடுற சுகம் வேற லெவல், செம்மையா இருக்கு. ஆஹா, எடுத்துட்டேன் மீனை பாருங்க. சரியான மாதிரி உட்காருங்களே. மீன் குழம்பு வாசம் நம்ம நம்மனுக்கு வீசுன்ற மாதிரி நல்லா செஞ்சுக்கிறாங்க. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீங்கள் எங்கே வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெசன் நகர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ பெசன் நகர் எம்ஜி ரோட்டில் இருந்து நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு தரமான ஒரு மீல்ஸ் கடை, ரோட்டு கடை, அன்லிமிட்டட் மீல்ஸு, சும்மா அச்சு நாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறீங்கன்னா, நிறைய கடை ரோட்டு கடை வெறும் மீல்ஸு, கொஞ்சம் எதாவது மீன் வரலப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்டினப்பாக்கத்தில் எப்படி பார்ப்பீங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக, கலர்ஃபுல்லாக, எக்கச்சக்கமான சைட் டிஷோடு பார்ப்பீங்களோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. முக்கியமாக எல்லாமே 50 ரூபாய் கொடுக்குறாங்க. நெத்திலி 50, நண்டு 50, கடவா 50, இறால் 50, நண்டு வறுவல் 50, என் பேர் வந்து ஜாக்லின், கடை பேர் வந்து பூஜா உணவகம். நான் ஒரு 11 வருஷமா வச்சிருக்கேன். 11 வருஷமா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட்ஸ் வாசல்ல இருந்தது நம்ம கடை. அந்த கடை ஓபன் ஆனதுனால நாங்கள் இங்க மாறி வந்தோம். இங்க இருந்து இப்படி வந்துருக்கோம். எங்க வீடியோ வந்து சமையல் மாஸ்டர், எங்க வீடியோ குக்கிங் மாஸ்டர். இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க தான் செய்வாங்க எல்லாமே. இந்த மீன் சைட் டிஷ் ஐட்டம்லாம் மற்றதெல்லாம் நான் செய்வேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வெரைட்டியா பார்க்கணும்னா பட்டினப்பாக்கத்துல மட்டும் தான் இது பெருசா பார்க்க முடியும். வருவாங்க எங்க கடைக்கு, அங்க ரேட் அதிகமா இருக்கு, உங்க கடையில கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு வருவாங்க. நிறைய இந்த ரேட்டை பத்தி நானும் கேட்கணும்னு நினைச்சேன். பட்டினப்பாக்கம் அதான் சொன்னேன். இப்போ அங்க போனா 100, 150 எல்லாம் இருக்கு. நான் பாக்குறேன். எப்படி உங்களுக்கு விலை கட்டுப்படியாது, என்னென்ன விலையில கொடுக்குறீங்க? நான் 50 ரூபா தான் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு மினிமே எல்லாமே 50 ரூபா தான் எல்லா பொருளுமே. நண்டு கிரேவி, பெப்பர் சிக்கன், செட்டிநாடு, லிவரு, எறா, கடமா, சொரா புட்டு, சிக்கன் சுக்கா, நண்டு வறுவல், நெத்திலி, மீன் எல்லாமே 50 ரூபா தான் ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 50 ரூபா. மீன் மட்டும் எனக்கு அங்க எடைக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விலை போடுவேன். அங்க எத்தனை எவ்வளவு நிக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவேன். செய்யறதுக்கு என் பசங்க தான் செய்யறாங்க எல்லாம் கூட. என் சின்ன பையன், பெரிய பையன், அதனால உங்களுக்கு பெரிய அந்த லேபர் செலவு கம்மி. ஆமா, அதனால நாங்களே செய்யறதுனால எங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு வந்து வெளியே காசு கொடுக்கறது கிடையாது. வீட்டாளங்களே பண்றதுனால அது அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடுது. இப்போ நம்மகிட்ட ஒரு சாப்பாடு எவ்வளோ வளர்க்கும்? சாப்பிடனா 50 ரூபா, பார்சல்னா 60 ரூபா. பார்சல்னா 60 ரூபா. மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், ரசம், நண்டு குழம்பு இருக்குது, கார குழம்பு இருக்குது, மோர் இருக்குது, பொரியல் இருக்குது, அப்பளம் இருக்குது, எல்லாமே ஒரு சாப்பாடு. எல்லாத்துக்கும் 50 ரூபாய்க்கு மொத்தமாக அன்லிமிட்டடாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு டைம் வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ அது அன்லிமிட்டட் தான். சாப்பிட்டு ஒரு டைம் வாங்கிக்கலாம். நான் ரெண்டு முன்னாடி வாங்கினவங்கலாம் பார்த்தீங்க. ஆமாம், இல்லை வாங்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு வாட்டி வாங்கிங்கப்பான்னு சொல்கிறது. ஓகே, புரியுது. நம்ம சொல்கிறத அப்படி சொல்லுவோம். தேவைப்படுறவங்க வாங்குவாங்க. ஒரு டைம் ஓட போகிறவங்களும் இருக்கிறாங்க. 2 டைம் 3 டைம் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கோம். மீன் வரலாம். நம்ம என்னென்ன மீன்லாம் நம்மகிட்ட நார்மலாக நார்மலாக எனக்கு எல்லாம் எந்த மீன் கிடைச்சாலும் அங்கே இருக்கிற விலைக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம போகிற டைமுக்கு என்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அந்த மீன் வாங்கிட்டு வருவேன். நம்ம விலைக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு வருவேன். இன்றைக்கி என்னெல்லாம் மீன் வந்திருக்கு? இன்றைக்கி வந்து லெதர் ஜாக்கெட் வந்திருக்கு. பல்லு மீன் இது. பல்லு மீன் இது வந்து ஓராலே கருப்பு ஓரா சொல்லுவாங்க. சொல்லுவாங்க அதுவே பத்தலை. என்னக்கா 50 ரூபாய்க்கு தான் வைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லப்பா. 50 ரூபாய்க்கு தகுந்த பொருள் கொடுத்துருவோம்ப்பா. எங்களுக்கு நிறைய லாபம்னா நாங்கள் செய்கிற வேலைக்கு கூலி கிடைச்சா போதும். அப்படியே பேசலாமண்ணே. சூப்பரண்ணே. வண்டி கடையாக ஸ்டார்ட் பண்ண எப்படி தோணுச்சு? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். மக்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்கலாம். நம்ம அதே தொழிலில் இருந்துக்கிறோம். அது என்ன மெத்தடு எதுலாம் நமக்கு தெரியும். அதனால் சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறானுவா.
கூட தம்பி ஹெல்ப் பண்றாங்கள. ஒரு பொரியலோட வந்துருமோ? ஒரு பொரியல், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், நண்டு குழம்பு, கார குழம்பு, மோர். ஆறு குழம்பு இருக்கு. வாரத்துல ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் மட்டன் குழம்பு. நீங்க மட்டன் போட்டுருக்கீங்களா? போடல. வாரத்துல ஒரு நாள் மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு. நமக்கு என்ன ஐடியா தோணுது, நம்ம அதே ஃபீல்டுல இருக்கோம்ல, நமக்கு என்ன ஐடியா தோணுதோ அதே மாதிரி பண்ணி விடுவோம். மக்களுக்கு ஒரே சாப்பிடாம மாத்தி மாத்தி போடும்போது அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம கடை இருக்க லொகேஷன் என்ன இடம்னு சொன்னா தெரியும். பெசன் நகர் எம்ஜி ரோடு, ஃபேன்ஸ் பில்டிங் பக்கத்தில் இருக்கு. எம்ஜி ரோடு, எம்ஜி ரோடு பத்தாவது குறுக்கு தெரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே ஒரு சந்துங்க, சந்து முனையிலே அண்ணன் இருக்காருங்க. என்ன டைம்ல என்ன டைம் வரைக்கும் நான் இருக்கிறது? 11:30 வருவோம். நைட்டு ஈவினிங் வந்து 5 மணிக்கு க்ளோஸ். 5 மணி சாப்பாட்டு தேவைனாலும் வடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உள்ள போட்டுருவோம். முடிஞ்சு உள்ள போட்டுருவீங்களா? நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, வியாபாரத்தை பாருங்க. நான் வந்து போயிட்டு பப்ளிக்கிட்ட பேசிட்டு வரேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த கடை எதுமா போனேன், இந்த டைமில் பார்த்தேன், டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் எல்லா வகையும் வச்சுருக்காங்க. செட்டிநாடு சமையல் மாதிரி இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. என்னெல்லாம் வாங்கினீங்க? இன்றைக்கி வந்து சுரா புட்டு வாங்கியிருக்கேன், மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன், அடுத்தது நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் எப்படின்னு டேஸ்ட் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. அதனால தான் திருப்பி வந்தேங்க. மலிவானவளை நல்லா சாப்பாடு கேட்குற நேரத்தில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கி வாங்கி சாப்பிட்லாம். 50 ரூபாய்க்கு நல்லா ஒருத்தர் நான் வயிறு நிறைய சாப்பிட்லாம். நான் ஒரு நாள் இந்த பக்கம் போயிட்டே இருந்தேன், பசி டைமில் இங்கே வந்து சாப்பாடு வந்தேன். இந்த கடம்பா இருக்குது, நல்லா இருந்தது. அதனால் நான் குரம்பேட்லேருந்து வந்து இன்றைக்கி இங்கே சாப்பிட்டு போனோன்னு வந்தேன். வேறு ஒரு வேலையாக வந்தேன். சரி, அடையாறுலேருந்து அப்படியே போகிறதுக்கு இங்கே வந்து சாப்பிட்டு போகிறேன்னு வந்துட்டுருக்கேன். நான் ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி வண்டி கடை உள்ள வெரைட்டியில் பார்க்க முடியல. எனக்கு உண்மையிலே இது நல்லா இருந்தது. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. வீட்டில் சமைக்கிறது ஒர்க்காக இருக்கா? ஒர்க்காக இருக்குது, தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ தூரம் அங்கே தேடி வர்றதுக்கு காரணமே இது தான். என்ன சேனலில் போகிறீங்க? பக்கோடா பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பக்கோடா பாய்ஸ்? ஆமாம். சரி, தேங்க்ஸ். நான் இப்போதைக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்டு இருக்கேன். நண்டு குழம்பு கார குழம்பாக இருக்கும், சாப்பிடுங்க. நல்லது சாப்பிடுவோம். ரேட்டு நல்லா இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. இது மாதிரி நம்ம மாதிரி லேபர்ஸ் சாப்பிட்றதுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, கிழமை நல்லா இருக்கும், நார்மல் மக்களுக்கு பயனளிக்கும். மீன் இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குது. கொஞ்சம் சாப்பிடுங்க பாப்பா. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நான் விட்டப்படாதீங்க. ஆஹா, அந்த பொடியோட அது டேஸ்ட் இல்லை, அது வேறு. மீன் சாப்பிட்ருக்கேன், நண்டு சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். எப்படி இருக்குது அது? அனைத்து பொருளும் நீங்கள் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி வறுத்த மீன் ரொம்ப பிடிக்கும். மீன் அப்புறம் அந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பசங்களை பேசல வந்து கருவாடு தான், வாழைக்கருவாடு, வஞ்சர் கருவாடு, நல்லாயிருக்கும். எல்லாமே கிடைக்கும். ஆமாம், அனைத்து பேரும் நல்லா இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். பட்ஜெட்டில் முடிஞ்சிருக்கு. சொல்லுங்க. ஒரு இடத்துல கம்மியாக இருக்கேன், ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்கேன். இப்போ வர ஃபஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட்றேன். உங்கள் கூட்டம் இருக்கிறா? அங்கேயே வரோம். ரெட்டிஷன் வரும். சாப்பிட்டீங்க இல்லையா? கிஞ்சமெல்லாம் சாப்பிடணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஃபுட் பாண்டா, பாண்டா வியூஸ். ஓகே. 800 சூப்பர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாமே அப்படி ஸ்டார்ட் ஆகிறது தானே. நீங்கள் நல்லா பண்ணுங்க, முக்கியமாக ஸ்ட்ரீட் வெண்டர் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதனால தான் நான் இங்கே நேற்று தான் வந்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஓகே, சாப்பிட்டு நல்லா இருந்தது. சரி, இன்னைக்கு எடுக்கலாம்னு வந்தேன். பாண்டா வியூஸ் இல்லையா? பாண்டா வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா மக்களே. ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸு எக்கச்சக்கமான சைட் டிஷ் இருக்குது. சீ ஃபுட்டில் என்னெல்லாம் வந்து நம்ம சென்னையில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்தும் இவங்க செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா அன்லிமிட்டெட் மீல்ஸு. அப்போ வந்து எடிட்டருக்கு கேமராமேனுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்துருது, அண்ட் ஒரு பொரியல் ஒன்று வந்துருது மக்களே. இது வந்து ரேண்டமாக மாறுமா, ஒரு நாள் ஒரு பொரியல் இருக்குமா சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் பிளேட்டு, இது ஆக்சுவலி வறுவல் பிளேட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி பிளேட்டு. இது ரெண்டுமே இருக்குது. வறுவலில் பார்த்தீங்கன்னா எறா வறுவல் இருக்குது, கடம்பா வறுவல் இருக்குது, மீன் வறுவல் இருக்குது. மீனில் வந்து நிறைய மீன் இருக்கு. 50 to 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னாங்க. சைஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா சிக்கன் தொக்கு, இது பார்த்தீங்கன்னா நண்டு வறுவல், இது வந்து பார்த்தீங்கன்னா சுரா புட்டு, எல்லாருக்கும் ஃபேவரட் மக்களே. ஸோ இது இருக்குது. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா நண்டு, நண்டுமே ஆக்சுவலி வந்து கிரேவியாக தான் இருந்தது. நான் தான் வெறும் நண்டு மட்டும் வாங்கி வந்தேன், ஏன்னா எல்லாத்தையும் வச்சுக்கும்போது மிக்ஸ் ஆகி போயிடுமே அப்படின்ட்டு. லைட்டாக குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நண்டு வாங்கி வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன், இது வந்து செட்டிநாடு சிக்கன், இது வந்து பெப்பர் லிவர். இந்த ஐட்டமும் வாங்கியிருக்கோம், இந்த இதுவும் வாங்கியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணோம், அதான் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வருகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? மீன் குழம்பு வாசம் ரொம்ப நம்ம நக்க வீசுன்ற மாதிரியே நல்லா செஞ்சுக்கிறாங்க. நல்லா அப்படி சாப்பாடை மசாஜ் பண்ணுறோம். சாப்பாடு அப்படி நல்லா அள்ளி நல்லா கிரேவி ஊற்றிடுறாங்கப்பா, தாராளமாக ஊற்றிருக்காங்க. அழகாக அள்ளியாச்சு. பெசநகரில் இந்த மாதிரி சாப்பாடு ட்ரை பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். மீடியமான புளிப்பு மக்களே, இட்ஸ் நாட் டாமினேட்டிவ் புளிப்பு இல்லை, மீடியமாக இருக்குது. ஆக்சுவலி டேஸ்ட் நல்லா இருக்குது, ஆனால் மீடியமான புளிப்பு. நீங்கள் நம்ம ரெகுலராக வீட்டில் செய்கிற மீன் குழம்போட புளிப்பு விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. வந்து தலிப்பெல்லாம் பண்ணி நல்லா ஒரு சென்னை சேர் மீன் குழம்புங்க, ஆனால் புளிப்பு மட்டும் கம்மி. எல்லா பீஸ்லேயுமே இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா பொடி போட்டிருக்கோம். இவங்களோட ஃபேவரட்டே அந்த பொடி தான். இந்த பட்டினப்பாக்கத்துக்கு போனோம்னா நம்ம நிறைய கிடைக்கும், இங்கேயும் கிடைக்குது. ட்ரை பண்ணுவோம். யாராவது சரியான டேஸ்ட்டாக இருக்குது.
அருமையான சுவை வித் அந்த பொடி டேஸ்டோட ரொம்ப பங்கமாக இருக்கும். எப்படி செய்கிறாங்கன்னா தொக்கு மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிடுறாங்க, அதை வந்து கல் ஃப்ரை, மீன் கல் ஃப்ரை பண்ணுற மாதிரி அதில் அழகாக பொடி பொடி சின்னதாக வெங்காயம் மட்டும் வெட்டி போட்டு அப்படியே கல் ஃப்ரை, சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஒர்த்து இது ஒன்று சாப்பிட்னா இதில் ஒன்று சாப்பிடுவாங்க. போட்டாச்சு இங்கே சிக்கன், சிக்கன் நல்லா கறி பீஸாக இருக்கப்பா, நீங்கள் எடுத்து இருங்க குழம்புல நல்லா பரட்டிக்கும். நம்ம சென்னை ஸ்டைல் ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது, நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு வகை சாப்பாட்டுக்கு ஒரு சைடிஸில் செம்மையாக இருக்குது பாருங்க வாழ்க்கை. அடுத்து சுறா போட்டு போமா, எல்லாம் மஞ்சள் மஞ்சள்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணுவோம். சுறா புட்டு சுறா புட்டு தான் நல்லா வந்துடும். மஞ்சள் பொடி நிறைய போடுவாங்க, அது போட்டால் தான் ஃபிஷ் வாட் இல்லாமல் அப்படியே அந்த டேஸ்ட் நல்லா இன்ஹியன்ஸாக வரும். அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மக்கள் அழகாக வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை கொண்டு மேலே போட்டு தாச்சு எடுத்துருக்காங்க. குட் மார்னிங் மக்களே, இப்போ வந்து நான் நண்டு குளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கூட வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே நெத்திலி வாங்க மிஸ் பண்ணிட்டேன், அதான் நெத்திலி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. சரியான இப்போ சுட சுட இருக்குது, நல்லா இருக்கும், ட்ரை பண்ணும், சரியான டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது பாருங்கள் இந்த மேலே இருக்க பொடிக்கும் அந்த சுட சுட மீனை சாப்பிட்ற சுகம் வேறு லெவலில், செம்மையாக இருக்குது. அதுலேயே அல்டிமேட் பிள்ளை சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம நண்டு குழம்பை பரட்டி சாப்பிடுவோம், அழகாக நண்டு குழம்பை பரட்டி நண்டு குழம்பு ஒரு ட்ரை பண்ணுவோம். மக்களே நண்டு ரசம் நண்டு சூப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஆக்சுவலி நல்லாயிருக்கு, அதனால் வித்தியாசமாக இருக்குது. வாங்க நம்ம அடுத்து கனவா போவோம். அந்த கூந்தலோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து லைட்டாக தக்காளி பொடி வதக்கிருக்காங்களோ, இது டேஸ்ட்டோ இல்லை வெங்காயம் ஸ்வீட்னஸ் தான் அதில் ரொம்ப ஸ்பைஸ் இல்லை. ஆக்சுவலி இதில் வந்து பொடி போட்டுருக்காங்க, ஸ்டில் வந்து ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல் மீடியமாக இருக்குது. கனவா வந்து அந்த மாதிரி ஒரு சில கடலை சாப்பிட்டா ரப்பராக இருக்குங்களா, அந்த மாதிரி இல்லைங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்லா ஒர்த்தாக இருக்கும். எனக்கு குட் ஒன், குட் ஒன், குட் ட்ரை. ஆ இங்கே எனக்கு நல்லா சாப்பிடுவோம், அங்கே இருக்க நல்லா சாப்பிடுவோம். குழம்புல இருக்குது, ஆஹா எடுத்துட்டேன். நல்லா சாரு அந்த நல்ல அந்த கிரேவி மசாலாவோட சேர்ந்து இறங்கி டேஸ்ட் சும்மா பங்கமாக நல்லா நல்லா கோல்டுகள்னு இன்னும் வாங்கி சாப்பிடுவேன். சரியாக சரியாயிடும். நண்டு குழம்பு நண்டு தொக்கு நண்டு மிக்ஸ் பண்ணி சரியான டேஸ்ட். அடுத்து இங்கே சிக்கன் போலாமா? ஸோ மக்களே சிக்கன் ட்ரை பண்ணி வருவோமா? நம்ம நைட்டு இந்த பரோட்டா கல் சிக்கன் சுக்கா சாப்பிட்டா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி நல்லா கல்லில் போய் நல்லா ரோஸ்ட் பண்ணினா ஊற்றுருக்காங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மேலே புதினா போட்டுருக்காங்க நம்மளா, அந்த புதினா கார்னிஷ்னால புதினாவோட வாசம் சேர்ந்து தெரியுது, நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்காக சாம்பார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் சாப்பாடோட சைடிஷ் நிறைய இருக்குது, சாப்பாடே காலியாக போச்சு, இன்னும் சைடிஷ் இருக்குது. சாம்பார் சும்மா தரமாக இருக்குது, நல்ல டேஸ்ட், வேற லெவலில் இருக்குது. ஒருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் சும்மா சொல்ல அதிகமாக நல்லா இருக்குது. மீனை பார்த்தீங்களா, மீனை பாருங்கள் சரியான மாதிரி லுக்காக இருக்கனால நான் ட்ரை பண்ண வைப்போம். ஆக்சுவலி இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு மீன் நம்ம வாங்கும்போது இந்த அளவுக்கு நல்ல ஒயிட்டாக தெரியும், ஒரு சிலதெல்லாம் ஒரு ரெண்டிஷாக இருக்குது, அந்த மாதிரிலாம் தான் வாங்கிறாங்க. நீங்கள் வாங்குறவங்க கூட சொல்கிறேன், நல்ல ஒயிட்டாக சரியான ஃப்ரெஷ் லுக்கு, அதுவும் அந்த பொடிக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுக்கும் டேஸ்ட் சும்மா பங்கமாக இருக்குது. மக்களே அடுத்து எங்கே வாங்க, சிக்கன் வந்து இது பண்ணுங்க, லைட்டாக எடுத்தாச்சு, ட்ரை பண்ணிடுவோம். பெப்பர் டேஸ்ட்டோட பங்கமாக இருக்குங்க, இதுவுமே ஆக்சுவலி பெப்பர் இது சிக்கன் இது. மக்களே வாங்க அந்த பீஸை நல்லா எடுத்து முக்கி அதை ட்ரை பண்ணுங்க. இதே நிறைய பெப்பர், ரெண்டுமே பெப்பர் லோடடாக இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா இங்கே சீ ஃபுட் தான் போகிறது நல்லது, சீ ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் அந்த அயோடின் அதெல்லாம் தெரில, அதெல்லாம் நிறைய இருக்குது, அது வந்து ரொம்ப நம்ம ஹெல்த் இல்லையா, அதை யூஸ் பண்ணால் சீ ஃபுட்டாக சாப்பிடுவோம். அந்த சிக்கன் வந்து சீ ஃபுட் வந்து பெஸ்ட்டாக தருது, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பையனாக நம்ம வந்து இப்போது நண்டு சாப்பிடலாம் வாங்க, சும்மா இதெல்லாம் நல்ல மசாலா ஏறி நல்லா குக்க இல்லையா தேவனமா. இதுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்குது, வெறும் அந்த குழம்போட சாறு மட்டும்தான் ஏறணுமாச்சு. இந்த ரோஸ்டட் மசாலா ஏறின டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் வந்து இதில் வந்து நமக்கு நம்ம போகிற வந்து அந்த நார்மல் கிராபு ப்ளூ கிராபு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இதில் போட்டாங்க, டேஸ்ட் சும்மா சரியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நண்டு நண்டு வந்து இந்த பிளேட்டு எல்லாமே நல்லா இருந்தது, இந்த பிளேட்டும் நல்லா இருந்து, ஆனால் இங்கே வறுத்ததாக இருந்தனால எனக்கு வறுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதே சொல்லிக்கிறேன். அண்ட் இதை ஃபைனலாக ஒரு பைட் பண்ணிகிட்டே முடிச்சிடுவோம். வேறு லெவல் மகளே, நல்ல பீஸ்ட்டுங்க. நான் இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்ருக்கேன், ஸ்டில் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை, சாப்பிட சாப்பிட போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஒரு எந்த ஒரு அப்செட் ஆகாமல் நல்லா கொடுக்குற கடையை சப்போர்ட் பண்ணுங்கள். சுத்தமாக ஸ்வீட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியல, இந்த மாதிரி கடையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த கடையில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களையும் நம்ம சுத்தமாக இருக்கும்.
கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மக்களே இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்டோம், டிஷ்ஷஸ் வாஸ் ரியலி குட், எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமாக இது 50 ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட்டட் மீட்ஸா, இவ்வளோ ஐட்டம்ஸ்லாம் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறது இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாலே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் பண்ணுறது நிறைய மக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸிலி அப்ரோச்சபிள். தட் இஸ் வை பீப்புள் லவ் ஸ்ட்ரீட் ஃபுட். அது வந்து ரொம்ப ஆக்சுவலி அதுக்கு வந்து ஒரு சம சல்யூட் தான். அண்ட் அந்த ஷாப் இருக்க லொக்கேஷன் சரியாக கேட்டிங்கன்னா எம்ஜி ரோடு. இது வந்து அடையார் ரோட்லேருந்து நீங்கள் பெசன் நகர் போகிற ரோடு வழி. இது எம்ஜி ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சந்து, இது ட்ரெண்ட்ஸ்னால் இங்கே நடுவில் சந்து இருக்குது. சந்து முன்னிலேயே நம்ம அண்ணனோட கடை, அக்காவோட கடை ட்ரை பண்ணுங்கள். 50 ரூபாய்க்கு எல்லாமே சைடிஷ் எல்லாம் இந்த ரேட்டில் தர்றது இட்ஸ் அ சீரியஸ்லி குட் திங். அண்ட் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அண்ட் நான் என்னோட வீடியோ முடிச்சு கிளம்பிக்கிறேன். சொல்லுறது சில வாய்ஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புட நான் பக்கோடா பாய்ஸ் டாட்டா. 365 நாளைக்கு தீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானம்.